வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து சில கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் யார் நடத்துகிறாங்கன்னா, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நடத்துகிறாங்க. ஆன்லைனில் தான் நடத்துகிறாங்க. ஸோ ஆன்லைனில் அவங்க ஒரு வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 26/5/2020 30/5/2020 இந்த மே மந்த்லேயே நம்மளுக்கு நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 டேஸ் கோர்ஸ் மாதிரி நம்மளுக்கு நடத்துகிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஈவினிங் டைம் மட்டும் நடக்குது, 4 PM லேருந்து 5 PM வரைக்கும். ஸோ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இக்கும் இஎன்டைக்கும் சோலார் டிசைன் சொல்லி ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. டிசைன் ஆஃப் சோலார் ஃபார் யுவர் ஹோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்படி சோலார் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லித்தரப்போகிறாங்க. ரெண்டாவது என்ன இருக்குன்னா, ரோபோட்டிக்ஸ் யூஸிங் ஆர்டினோ வச்சு சொல்லித்தரப்போகிறாங்க. டிசைன் யுவர் ஓன் ரோபோட் ஈசிக்கு வந்து அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கும் கஸ்டமைஸ் யுவர் ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி எடுக்கிறாங்க. சிஎஸ்சி ஐடிக்கு வந்து டேட்டா சயின்ஸுன்றதை பற்றி எடுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, செகண்டு ஸ்பெல்ல பிஎல்சி அண்டு இன்டர்னல் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு பிஎல்சி ப்ரோக்ராம் வந்து இசிஐக்கும் இஎன்டைக்கும் எடுக்கிறாங்க. ஐஓடியை பற்றி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதை வந்து இசிஐக்கு வந்து எடுக்கிறாங்க. சிஎன்சி ப்ரோக்ராமிங் வந்து ஆட்டோகேடுக்கும் மெக்கானிக்கலுக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க சொல்லித்தராங்க. அதே மாதிரி சிஎஸ்சி ஐடிக்கு வந்து வெப் டிசைனிங் பற்றி சொல்லித்தராங்க. டிசைன் யுவர் ஓன் வெப் அப்ளிகேஷன் அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் மெட்டீரியலாக நமக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் மெட்டீரியல் தராங்க. ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து தருவாங்க. ஆன்லைன்லேயே குவிஸ்ட்டும் நடத்துகிறாங்க. அதில் மினி ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, கான்டெஸ்ட்டும் இருக்குது. கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னா அதில் டெய்லியும் வந்து ரிவார்ட்ஸும் நமக்கு தராங்க. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸும் தராங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஐடி கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா, அதில் கூகுள் கிளாஸ் ரூமில் கோ டு மீட்டிங்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மூணு கிரைட்டீரியாவையும் நம்மளுக்கு வந்து எடுத்து தராங்க. இந்த கிளாஸ் வந்து நடக்குது. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸுக்கான ரிவார்டு வந்து, அதாவது சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து கேரியர்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பயோடேட்டா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேரியருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவலை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைம் வந்து இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட கேரியரோட பயோடேட்டாவோட வெயிட்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த கோர்ஸை வந்து படிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.